பயணிகள் முச்சக்கர வண்டிகளுக்கு எரிபொருள் ஒதுக்கீட்டை இரு மடங்காக அதிகரிக்க ஜனாதிபதி பணிப்புரை. யாழ சரணாலய சர்ச்சைக்குரிய சம்பவம் தொடர்பில் பல அதிகாரிகள் இடைநிறுத்தம், கைது செய்யவும் நடவடிக்கை. இன்று இலங்கையில் தென்படும் சூரிய கிரகணம். கட்டண குறைப்பு இல்லை, முடிவை மாற்றிக்கொண்டது முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கம். அமெரிக்கா உயர்நிலை பாடசாலையில் துப்பாக்கி பிரயோகம், மூவர் பழி. தென்னாப்பிரிக்க அணியின் வெற்றியை பறித்தது மழை. தொழில்முறை பயணிகள் போக்குவரத்துக்கு முச்சக்கர வண்டிக்கான வாராந்த எரிபொருள் ஒதுக்கீட்டை 5 லிட்டரிலிருந்து 10 லிட்டராக அதிகரிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பணிப்புரை விடுத்துள்ளார். இதன் முதல் கட்டமாக மேல் மாகாணத்தில் தொழில் சார்ந்த முச்சக்கர வண்டிகளை பதிவு செய்யும் பணிகள் நவம்பர் 1ஆம் தேதி முதல் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிமனையின் பிரதானியுமான சாகல ரத்னநாயகவுக்கும் தொழில் சார்ந்த முச்சக்கர வண்டி சங்க பிரதிநிதிகளுக்கும் இடையில் நேற்று நடந்த கலந்துரையாடலின் போதே இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கோதுமை மாவின் விலை குறைவுடன் ஒப்பிடும் போது இந்த வாரத்தில் பான் உள்ளிட்ட பேக்கரி பொருட்களின் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தக உணவு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இறக்குமதி செய்யப்படும் கோதுமை மாவின் விலை 200 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ள போதிலும் பான் உள்ளிட்ட பேக்கரி பொருட்களின் விலையை குறைக்க முடியாது என அகில இலங்கை பேக்கரி சங்கம் தெரிவித்துள்ளது. யாழ சரணாலயத்தில் மிருகங்களை துன்புறுத்தும் வகையில் வாகனங்களை செலுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் வழிகாட்டிய மற்றும் அதிகாரிகள் சிலர் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக வனஜீவராசிகள் மற்றும் வனவளங்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சந்திர ஹேரத் தெரிவித்துள்ளார். அத்துடன் சம்பவத்துடன் தொடர்புடைய 7 சபாரி வழிகாட்டிகளின் சேவையை உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் தற்காலிகமாக இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விலங்குகளை துன்புறுத்தும் நபர்களை கைது செய்யுமாறும் போலீஸ் மா அதிபருக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் வனஜீவராசிகள் மற்றும் வனவளங்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டில் உள்ள பெரும்பாலான அரசு வைத்தியசாலைகளின் 90க்கும் மேற்பட்ட அத்தியாவசிய மருந்துகளுக்கு கடுமையான தட்டுப்பாடு நிலவுவதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சங்கத்தின் செயலாளர் வைத்திய கலாநிதி ஹரித அலுத்கே நாட்டில் உள்ள வைத்தியசாலை வலையமைப்பு பற்றாக்குறை காரணமாக வீழ்ச்சியடையும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இன்றைய தினம் பகுதியளவு சூரிய கிரகணத்தை காணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் நட்சத்திரம் மற்றும் வானியல் பிரிவின் பணிப்பாளர் பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். மாலை 5:27 முதல் யாழ்ப்பாணத்தில் 22 நிமிடங்களுக்கும் கொழும்பில் 5:43 முதல் 9 நிமிடங்களுக்கும் பகுதியளவு சூரிய கிரகணம் தெரியும் எனவும் ஆனால் நாட்டில் தென்பகுதிகளில் சூரிய கிரகணம் தென்படாது எனவும் பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். சூரிய ஒளி மிகவும் குறைவாக இருக்கும்போது ஏற்படும் பகுதியளவு சூரிய கிரகணத்தால் அதனை வெறும் கண்களால் பார்க்க முடியும் என்றும் அவர் கூறினார். இன்னும் 5 வருடங்களின் பின்னரே இனி இலங்கையில் மீண்டும் சூரிய கிரகணம் ஒன்று தோன்றும் எனவும் பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன மேலும் தெரிவித்துள்ளார். குறைந்த எடைப்பான் விற்பனை செய்வோர் தொடர்பில் நாடளாவிய ரீதியில் திடீர் சுற்றி வளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் சாந்த கிரியல்ல குறிப்பிட்டார். ஒரு ராத்தல் பானின் எடை 450 கிராமாக உள்ள நிலையில் குறைவான எடைப்பான் விற்பனை செய்யும் சில்லறை வியாபாரிகளுக்கு 1000 ரூபாய் முதல் 10000 ரூபாய் வரையும் மொத்த விற்பனையில் ஈடுபடும் நிறுவனங்களுக்கு 10000 ரூபாய் முதல் 1 லட்சம் வரையும் அபராதம் விதிக்கப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. முச்சக்கர வண்டிகளுக்கு 10 லிட்டர் பெட்ரோல் வழங்கப்படுவதன் மூலம் பயணிகளுக்கு தம்மால் நிவாரணங்களை வழங்க முடியாது என்று முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்று பகல் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பு ஒன்றிலேயே இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது.
ஏற்கனவே முச்சக்கர வண்டிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த 5 லிட்டர் பெட்ரோலை 10 லிட்டராக அதிகரிப்பதற்கு அரசாங்கம் நேற்றெடுத்த தீர்மானத்தை அடுத்து முச்சக்கர வண்டி பயணிகளுக்கு முதல் கிலோமீட்டர் கட்டணத்தில் 20 ரூபாய் குறைப்பதற்கு இன்று காலை தீர்மானிக்கப்பட்டதாக முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கம் தெரிவித்திருந்தது. எனினும் இன்று பகல் முதல் தமது முடிவை மாற்றிக்கொண்ட அந்த சங்கம் முச்சக்கர வண்டிகளுக்கு 15 லிட்டர் பெட்ரோல் வழங்கப்பட்டால் மாத்திரமே பயணிகளுக்கு கட்டண குறைப்பை மேற்கொள்ள முடியும் என்று தெரிவித்துள்ளது. ஊழல் ஒழிப்பு சட்டம் மூலம் எதிர்வரும் நவம்பர் மாத இறுதிக்குள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என நீதி அமைச்சர் கலாநிதி விஜயதாசா ராஜபக்சே தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அனைத்து கட்சி தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சிவில் செயற்பாட்டாளர்களுடன் கலந்துரையாடுவதற்கு தயாராகி வருவதாக அமைச்சர் கூறியுள்ளார். அமெரிக்காவின் மிசூரி மாநிலத்தில் சென்ட் லூயிஸ் நகரில் உள்ள உயர்நிலை பாடசாலை ஒன்றில் நடாத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் சந்தேக நபர் உள்ளிட்ட 3 உயிரிழந்துள்ளதுடன் 7 காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அமெரிக்கா நேரப்படி நேற்று காலை 9 மணியளவில் பாடசாலைக்குள் நுழைந்த சந்தேக நபர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளார். பாடசாலை கட்டிடத்தின் வாயில்கள் அனைத்தும் மூடப்பட்டிருந்த நிலையில் துப்பாக்கிதாரி எவ்வாறு பாடசாலைக்குள் நுழைந்தார் என்பது தெரியாதுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. 19 வயதான துப்பாக்கிதாரி குறித்த பாடசாலையின் பழைய மாணவர் என போலீசாரால் அடையாளம் காணப்பட்டுள்ளது. கல்முனை சாகிரா தேசிய பாடசாலை பழைய நண்பர்கள் அமைப்பின் ஏற்பாட்டில் பழைய மாணவர்களின் 29 பங்கு கொண்ட 7 மட்டுப்படுத்தப்பட்ட மெட்ரோபாலிட்டன் சஹரியன் பிரீமியர் லீக் 2 சீசனின் வெற்றியாளராக சூப்பர் வாரியர்ஸ் சஹரியன்ஸ் அணியினர் தெரிவானார்கள். கடந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பமான இந்த பிரீமியர் லீக் 2 சீசனின் இறுதி நாள் போட்டிகள் சாகிரா கல்லூரி மைதானத்தில் கல்லூரியின் முதல்வர் MI ஜாபீர் தலைமையில் இன்று திங்கட்கிழமை இடம்பெற்றது. நாணய சுழற்சியின் வெற்றி பெற்ற பூம்பும் சஹரியன் அணியினர் முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்தனர். அதன் அடிப்படையில் முதலில் களமிறங்கிய சூப்பர் வாரியர்ஸ் சஹரியன்ஸ் அணியினர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் பவாசின் 14 அடங்களாக நிர்ணயித்த 7 8 விக்கெட்டுகளை இழந்து 63 பெற்றனர். ஜிம்பாபேக்கு எதிரான 2020 உலகக்கிண்ண சூப்பர் 12 சுற்று போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றியை நெருங்கிய நிலையில் மழை குறுக்கிட்டதால் போட்டி முடிவின்றி கைவிடப்பட்டது. ஹோர்பாட்டில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டி மழை காரணமாக தாமதமாக ஆரம்பித்த நிலையில் அணிக்கு 9 கொண்ட ஆட்டமாக மாறியது. இதன்போது தென்னாப்பிரிக்க அணியின் வெற்றிக்கு 24 பந்துகளில் 13 ஓட்டங்களையே பெற வேண்டியிருந்த போதும் மழை கடுமையாக பெய்ததால் போட்டியை தொடர முடியாமல் போனது. இதனால் இரு அணிகளுக்கும் தலா 1 வீதம் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் பக்கத்துடன் இப்போது இணைந்திருங்கள். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம்.